Hello friends, welcome back to my channel Viji's Cooking and Baking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 1 kg weight வர ஒரு white forest cake செய்ய போறோம். இப்போ வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு முதல்ல dry ingredients ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கறேன். அதுக்கு அடுத்து 1 teaspoon baking powder. என்னோட மெஷர்மெண்ட் வந்து 240 ml கப். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அல்லது 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இதை 3 முறை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 முறை ஜலிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து 3 முறை ஜலிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் மாவில் எல்லா இடத்துக்கும் சமமாக பரவும், கேக் நமக்கு வந்து ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒயிட் வெனிலா எசன்ஸ், எது பிளாக் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து எக்கு வெனிலா எசன்ஸு சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. எக் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு பீட் பண்ணுங்கள். இப்போ எக் வந்து இந்த நர பொங்கி வந்திருக்கு. இதில் வந்து நான் 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா மாவுக்கு பவுடர் பண்ணின சர்க்கரை வந்து 1 கப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபோமியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமே இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணும் அல்லது உருக்குன வெண்ணெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் லோ ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நேரமும் பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து எக்கெல்லாம் நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டோம். இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எக் வந்து ஃபோமியாக நம்ம பீட் பண்ணியிருக்கிறது தாழ்ந்து போகாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அப்போ கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹைட்டும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு 2 அல்லது 3 முறையாக பிரித்து சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய வச்சு நல்லா ஆறி இருக்கிற பால். இதை வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் பொழுது நடுவில் இந்த பால் 4 டேபிள் ஸ்பூனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் இப்போ மீதி இருக்க எல்லா மாவையுமே சேர்த்துட்டு மீதி இருக்க பால் எல்லாம் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இப்படி நடுவில் இப்படி விட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி தான் கேக் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் வந்து கேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேக் செய்ய பேட்டரு. இதை சைடெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும் கேக் பாருங்கள். இந்த இப்படி எடுக்கும் பார்க்கும்பொழுதே தெரியும் இந்த மாதிரி நம்ம எக் வந்து நல்லா ஃபோமியாக பீட் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு எக் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ கேக் செய்கிற பொருள் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பேட்டர் வந்து கேக் டின்ல ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு வந்து 8 இன்ச் கேக் டின் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து அடியில் மட்டும் பட்டர் சீட் போட்டிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், மடிஞ்சு மடிஞ்சு விழுகணும். அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு டூத்பிக் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்மாக இருக்கும். நம்ம அப்படியே பேக் பண்ணோம்னா கேக்கில் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸ் வந்துடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும். நான் வந்து ஒரு குக்கர் வந்து 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண சால்ட், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இதில் நம்மளோட கேக் டின் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு இது வந்து 1 kg கேக்கு நமக்கு வந்து 45 நிமிஷம் வரும். 40-45 நிமிஷம் ஆகும் பேக்காக. நீங்கள் வந்து ஒரு 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து இப்போ வெந்திருச்சு பாருங்கள், இது மாதிரி ஒட்டாமல் வரணும். நீங்கள் வந்து 25 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா கேக் வந்து நடுவில் பள்ளம் ஆகிடும்.
மாவு ஒட்டி வந்ததுன்னா திரும்பி இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாயிடும். இப்போ நான் வந்து கேக்கிங் ஐசிங் பண்ணுறேன். அதுக்கு கேக் போர்டு வச்சுருக்கேன், அது மேலே கொஞ்சம் க்ரீம் தடவிக்கிறேன். அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் நான் வந்து 2 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேக். வந்து நீங்கள் 3 லேயராகவும் கட் பண்ணிக்கலாம். கேக் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து 1/2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி. ஜஸ்ட்டு சர்க்கரை தண்ணி இது தண்ணி கொதிக்க வச்சு, அதாவது சர்க்கரை கரைஞ்சிட்டால் மட்டும் போதும், கொதிக்க வச்சு பாகு பதெல்லாம் எடுக்கக்கூடாது. சர்க்கரை கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்பை நம்ம கேக் மேலே ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் க்ரீம் வச்சு ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நான் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா விப் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் சிரப் வந்து 1/2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி. க்ரீம் வந்து 1/2 லிருந்து 1.5 எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக டிசைன் பண்ணுறோம்னா 1/2 கப் க்ரீம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட் வந்து துருவனது மேலே ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து செர்ரிஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை வந்து சுகர் சிரப்புக்கு பதிலாக செர்ரி சிரப்பும் ஊற்றிக்கலாம். செர்ரி பழமும் சாக்லேட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக தூவிக்கலாம். இப்போ நான் வந்து 2nd லேயர் கேக் வச்சுக்கிறேன். நான் வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை சுகர் சிரப் வச்சு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் வச்சு கேக் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே சுகர் சிரப்லேயே வந்துட்டு செர்ரி பழம் நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது நார்மல் சுகர் சிரப்பும் ஊற்றிக்கலாம் கேக்குக்கு வந்து நினைக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து பாருங்கள் க்ரம் கோட் பண்ணிகிட்ருக்கேன். மேலெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு சைட்ஸ்லேயும் அந்த கேக்கில் அந்த தூளெலாம் வந்து நல்லா செட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம 20 லிருந்து 30 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த க்ரம்ஸ் எல்லாம் வந்து நல்லா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறமே எடுத்துட்டு 2nd டைம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கணும். இப்போ நான் வந்து க்ரம் கோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். க்ரம் கோட் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா அந்த க்ரம் செட் ஆகிற மாதிரி நல்லா க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்டார்டிங்கில் செய்யும் பொழுது பொறுமையாக தான் வரும், செய்ய செய்ய நமக்கு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி மேலெல்லாம் சேஃப் கொண்டு வர்றதுக்கு இப்படி ஐசிங் நைஃப் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீம் வந்து நல்லா நம்ம சேஃப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து க்ரம் கோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் க்ரம் கோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வந்துட்டு ஃபைனல் கோட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனல் கோட்டிங்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம், அதாவது க்ரம் கோட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேக் வைக்கும் பொழுது மீதி இருக்க க்ரீமையுமே நல்லா ஒரு ஏர்டைட்டாக அந்த மாதிரி பாக்ஸில் மூடி அதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடணும். க்ரீமையும் வெளியில் வச்சுருக்கக்கூடாது, க்ரீம் வந்து மெல்ட் ஆகிக்கும். கேக்கோட க்ரீமையும் கொண்டு போய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி மேலே சைட்ஸ் எல்லாம் நல்லா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா க்ரீம் பேலட் நைஃப் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். மேலே சைட்ஸில் இந்த மாதிரி நல்லா சேவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க க்ரீம்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து நல்லா சேஃப் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் சைட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரேப்பர் வச்சுட்டு லைன் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஐசிங் நைஃப் வச்சுட்டு மேலெல்லாம் வந்து நல்லா இந்த சேஃப் கொண்டு வந்துட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சுட்டு சைட்ஸ்லலாம் நல்லா வந்து ஈவனாக லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். நமக்கு வந்து அந்த சேஃப் வந்து நல்லா வரும் இந்த மாதிரி செய்யும்பொழுது. மேலேயும் அதே மாதிரி நல்லா இது மாதிரி பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து கேக்குக்கு நல்லா சார்ஃப் எட்ஜஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபைனல் கோட்டிங் முடிச்சுட்டு கேக் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட 1 kg வெயிட் வர ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.